Hello everyone, welcome to Mrs. Versatile. Happy December everyone. இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்தில் இருக்கும். டிசம்பர் வந்தாலே கிறிஸ்மஸ் தான். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக வின்டர் அண்ட் கிறிஸ்மஸ் நெயில் ஆர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சாண்டா கிளாஸ் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க திங்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நேச்சுரல் நெயில ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா பேஸ் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் நெயிலுக்கு ரெட் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. ஆட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒயிட் கலர் நெயில் பாலிஷில் நான் காமிச்சிருக்க மாதிரி சென்டரில் நீங்கள் அழகாக ஒரு லைன் வரையணும். நல்லா ஆட்ரை ஆனதுக்கப்புறமா பிளாக் கலரில் சாண்டாவோட பெல்ட் வரையணும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி பிளாக் கலர் நல்லா லைன் வரைஞ்சதுக்கப்புறமா 3 dots வைக்கணும். அந்த பெல்ட் நல்லா ஆட்ரை ஆனதுக்கப்புறமா சில்வர் கலர் கிளிட்டர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பக்கிள்ஸ் வரையணும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் வரைங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சாண்டாவோட ஃபேஸ் வரைய போகிறோம். அதுக்காக நான் பீச் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ரெட் கலர் நெயில் பாலிஷை நான் காமிச்சிருக்க மாதிரி அப்ளை பண்ணுங்கள். கியூட்டிக்கலில் படாத மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நெயில் பாலிஷ் அப்ளை ஆகாத ஓரங்கள்லாம் டூத்பிக்கில் நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ரெட் கலர் நெயில் பாலிஷும் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் நெயில் பாலிஷை நான் காமிச்சிருக்க மாதிரி ஸ்லைட்டாக கிரசன் மூன் மாதிரி வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் டூத்பிக் யூஸ் பண்ணி நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் டாட் வைக்கணும். பிளாக் கலர் நெயில் பாலிஷில் சாண்டாவோட ஐஸ் வரைஞ்சிக்கோங்க. ஐஸ் வரைஞ்சதுக்கப்புறமா சாண்டாவோட முஸ்டாச் வரைஞ்சிக்கோங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி ஒயிட் கலர் நெயில் பாலிஷில் அழகாக வரையணும். சாண்டாவோட மவுத் மாதிரி வரைகிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெட் கலர் நெயில் பாலிஷை முஸ்டாச்சுக்கு கீழே கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் டூத்பிக் எடுத்து அப்ளை பண்ணுறேன்ல, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரிங் ஃபிங்கர் நெயிலில் நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. வி ஷேப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா சாண்டாவோட ஹேட்டுக்காக நீங்கள் ஒயிட் கலர் நெயில் பாலிஷை டிப்பில் ஒரு டாட் வைக்கணும். சாண்டாவோட ஹேட்க்கு கீழே டூத்பிக் வச்சு நீங்கள் குட்டி குட்டி டாட் வைக்கணும். டாட் வச்சதுக்கப்புறமா நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. பிங்கி ஃபிங்கரில் நான் ஜஸ்ட் சிம்பிள் ஆர்ட் தான் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. ஆட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒயிட் கலர் நெயில் பாலிஷை நான் காமிச்சிருக்க மாதிரி டிப்பில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஆட்ரை பண்ணதுக்கப்புறம் கிளிட்டர் நெயில் பாலிஷ் சில்வர் நெயில் பாலிஷை கொஞ்சமாக டூத்பிக்கில் எடுத்து நான் காமிச்சிருக்க மாதிரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. எல்லா நெயில்ஸ்க்கும் மறக்காமல் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மேட் ஃபினிஷிங் டாப் கோட் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த நெயில் ஆர்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்.
டாப் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆட்ரே பண்ண விட்டுருங்க. அவ்வளோதான், சாண்டா கிளாஸ் நெயில் ஆர்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த நெயில் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.